ரெட் கார்டு கொடுத்து வெளியனுப்பப்பட்ட பிரதீப் திரும்ப உள்ள வர்றதுக்கான ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு உங்க கையில தான் இருக்கு. ஹேமமாலினி இருக்காங்கல்ல, யுகேந்திரன் சாருடைய வைஃப், அவங்க ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. உங்க பெட்டிஷனை நீங்க ஃபைல் பண்ணலாம். உங்க பேரு, இமெயில் ஐடி கொடுத்தா போதும். ஸோ நீங்களும் அந்த கேம்பெயினில் பார்ட்டிசிபேட் பண்ணி சைன் பண்ணிங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட 20,000 பேர் சைன் பண்ணியிருக்கிறாங்க. இது இன்னும் அதிகமாக நிறைய பேருக்கு சென்று சேரணும் இந்த தகவல். ஸோ இந்த தகவலை எடுத்துகிட்டு போங்க, நீங்களும் சைன் பண்ணுங்கள். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்களும் அந்த லிங்க்கையும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்படி ஷேர் பண்ணால் பிரதீப் ஆண்டனி உள்ளே வந்துடுவாரா, கமல் சார் அவருடைய ஈகோலாம் விட்டுட்டு அலோவ் பண்ணுவாரா அப்படின்னா அதில் டவுட் இருக்கலாம். ஆனால் இந்த முயற்சியை நம்ம பண்ணி தான் ஆகணும். பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். ஏன்னா அவருடைய டைலாக்கே ஒன்று இருக்குல்ல, உன்னை போல ஒன்றில் அவர் சொல்லுவார், ஜனநாயகத்துக்காக ஆள்காட்டி விரல தூக்காத அந்த கூட்டத்தில் ஒருத்தனா என்ன நினச்சிட்டிங்களா அப்படின்னு நாமளும் கமல் சாருக்கு சொல்ல வேண்டிய நேரம் இது. ஜனநாயகத்துக்காக ஆள்காட்டி விரல தூக்குற அந்த கூட்டம் தான் நாங்கள், தூக்காத கூட்டம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரம் இது. டெமோக்ரஸி டெமோக்ரஸி அப்படின்னு பேசுகிற கமல் சார் இதுக்கு நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவார் பாசிட்டிவ் வேல அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி பண்ணலன்னு வச்சிங்களேன், டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முறை இந்த ஸ்டேஜில் நின்று பேசினார்னா எல்லாரும் குபீர்னு சிரிச்சிருவாங்க. நினச்சி பாருங்களேன், ஒரு கலைஞன் வந்து மக்கள் ஆடியன்ஸ் வந்து இந்த இடத்துல எமோஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சிரிச்சாங்கன்னா அந்த கலைஞனுக்கு அது மிகப்பெரிய அவமானம். அந்த அவமானத்தை தானாக கமல் சார் தேடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பிக் பாஸ் தாண்டி கமல் சாருக்கும் நிறைய குறும்படங்களை சோஷியல் மீடியாவில் போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒன்று நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா, வலைபேச்சி அந்தணன் அவருடைய சேனலில் பேசுகிறாரு, இன்னொரு நண்பர் இருப்பார்ல, அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவை பற்றி சொல்கிறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் தண்ணி சில்லன் இருந்துச்சு, அதனால் நான் குளிக்கிற சீனில் நடிக்க மாட்டேன், எனக்கு வெந்நீர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டிருக்கிறாங்க. ஷார்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி, ஷார்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் இதை செக் பண்ணி சொன்னதுனால அவர் டென்ஷன் ஆன ஹீரோ, டைம் வேஸ்ட் ஆச்சு இல்லை, அதனால் கடுப்பானவர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வெந்நீர் வந்திருக்கு. இவர் யாருக்கும் தெரியாமல் அந்த பாத்ரூம் ஏரியா அந்த ஸ்பாட்டில் போயிட்டு அதில் யூரினேட் பண்ணதா இவங்க சொல்கிறாங்க. அது யாராக இருந்தாலும் கேவலமான விஷயம். அது கமல் சார் தான் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது ட்விட்டரில் குறிப்பாக ஒரு குளிக்கிற காட்சியில் அது வந்து இவங்க ஒரு டிஸ்கிரைப் பண்ணாங்கல்ல, ஹீரோயின் இந்த மாதிரி இருப்பாங்க, ஹீரோ இந்த மாதிரி அப்படின்னு, அதை வச்சு அது கமல் சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு குறும்படங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது கமல் சாரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது, அது யார் பண்ணியிருந்தாலும் கேவலமான விஷயம்னு வச்சுங்களேன். நிறைய படங்களில் நிறைய ஆக்டர் பார்த்தீங்கன்னா குளிக்கிற இந்த மாதிரியான காட்சிகளில் நடிச்சிருக்கிறதுனால இவர் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் என்னால் ஒன்று சொல்ல முடியும், இந்த கமல் சார் வந்து சொன்னார்ல, நான் வந்து 19 வயசு இருக்கும்போது எங்கள் அண்ணன் ஒரு ரெட் கார்டை கொடுத்தாரு, நான் வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறத நிறுத்திட்டேன் அப்படின்னார்ல, அது வந்து எனக்கு சிரிப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா இந்தியன் 1 இருக்குல்ல, அந்த படம் பண்ணும்போது நிச்சயமாக அவருக்கு வயசு 19 கிடையாது. சாய் வித் சித்ரா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் இருக்குல்ல, இங்கே சார் நிறைய சினிமா செலிபிரிட்டிஸ்லாம் வந்து அவங்களின் அனுபவங்களை ஷேர் பண்ணிப்பாங்க. வசந்த பாலன் டைரக்டர் சங்கர் சாருடைய அசிஸ்டன்ட், இந்தியன் படத்தில் ஒர்க் பண்ணவர், அவர் சொல்லியிருப்பார், ஒரு காட்சி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கமல் சார் ரொம்ப ஸ்லோவாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, அதாவது வயசான கமல், ஏன் ரொம்ப லேட் ஆகுது, ஃபுட்டேஜ் போயிட்டே இருக்கே, வசந்த பாலன் நீ கொஞ்சம் நடிச்சு காட்டு அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா அவர் பர்ஃபார்ம் பண்ணதை பார்த்து கமல் சார் இரிட்டேட் ஆகிட்டு அவருக்கு தெரிஞ்ச எல்லா மொழியிலையும் பேசினாரு அப்படின்னு இவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அங்கே சித்ரா சார் அவர் சொல்கிறாரு, தெரியும் தெரியும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. இவரும் சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவர் என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ எல்லா லாங்குவேஜ்லையும் திட்டாரு. செட்டில் இருந்து எல்லாருமே தெரிச்சு ஓட்டாங்க, நான் மட்டும்தான் உட்காந்துருக்கேன், ரவுண்ட் ராலி போட்ட மாதிரி சுற்றி சுற்றி திட்டினாரு, என்னால் அந்த அவமானத்தை தாங்க முடியல, அதுக்கப்புறம் நான் ஷூட்டிங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகல. திரும்ப வந்து அழைப்பு வந்தது, அவர் கண்ணில் படாமல் அப்படியே எங்கேயாவது பின்னாடி ஒர்க் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் சார் சொன்னார் அப்படின்ற தகவலை அவர் ஷேர் பண்ணியிருப்பார். இந்தியன் படம் பண்ணும்போது கமல் சாருக்கு நிச்சயமாக வயசு 19 கிடையாது. நான் அப்போ பார்க்கும்போது என்ன கமல் இப்படி பண்ணுறாரு அப்படின்லாம் எனக்கு தோணலை. எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவர் எதுவாக இருந்தாலும் ரொம்ப சீரியஸாக அட்டம் பண்ணுவார்ல, அந்த மாதிரி ஒரு காட்சியை சீரியஸாக அவர் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒன்றுமே தெரியாத ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு அதில் அவர் கோவப்படுறதுக்கு ஒரு லாஜிக் என்னென்னா, வயசான ஆள் எப்படி அவ்வளோ வேகமாக வருவான், வயசானால் தத்தி தத்தியாக வருவான், அதுவும் குறிப்பாக அந்த இந்தியன் படத்தில் அந்த காட்சி இருக்குல்ல, கையில் விலங்கு போட்டிருப்பாங்க, அவர் அந்த கேஸ் சிலிண்டரை வச்சு அதை வந்து விலங்க நீக்கிட்டு எஸ்கேப் ஆகணும். ஸோ அந்த காட்சி தான். ஸோ அப்போ வந்து சொல்லியிருக்காரு வயசான ஆள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்தை தான் அங்கே காட்டினாரு. ஸோ அவர் வந்து ஒர்க்கு மேலே வச்சிருக்கிற அந்த அதி தீவிர காதலால் தான் அப்படி பண்ணாருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இங்கே பிரதீப்க்கு சொல்லணுன்னாலும் அதையே சொல்லலாம், இங்கே வந்து அந்த டாஸ்க்கை பொறுத்தவரை கேமை சின்சியராக ஆடணும், அவருக்கு ஒரு நிறைய பிளான் இருந்துச்சு, விசித்ராட்ட போய் சொல்லியிருந்தாரு ஸ்டார் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு,
அப்படி ஒதுங்கி நின்று கேமை இன்ட்ரெஸ்டாக பண்ணணும், பிளான் போட்டு இப்படி தான் இது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுருக்கும்போது அவனுக்கு கோவம் வரதா செய்யும். அதை தாண்டி பிரதீப்புடைய அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், எப்படி இறந்தாங்க அப்படின்ற தகவலும் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி அம்மாவை இழந்த, சின்ன வயசுலேயே இழந்த ஒருத்தன் ஏற்கனவே கூல் சுரேஷை பற்றி ஒரு டாஸ்கில் சொல்லும்போது, அந்த வெளியே இருந்தவங்கலாம் வீடியோ பைட்ஸ் அமைச்சாங்கல்ல அந்த டாஸ்கில் கூட பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கூல் சுரேஷை குறை சொன்னது, என்ன அம்மாவுக்கும் ஒய்ஃபுக்கும் நடுவில் ஒரு கோடு இருக்குன்னு, அந்த மாதிரி எந்த கோடும் காணமே அப்படின்னு தான் சொன்னார். அம்மா சென்டிமெண்ட் கொஞ்சம் அதிகம் இருக்கிற ஆளாக தான் அவர் தெரிகிறாரு. இங்கே பணத்தை ஜெயிச்சுட்டு சித்தி கிட்ட தான் எடுத்து போய் கொடுப்பேன், அதாவது அம்மாவுடைய தங்கச்சி அவங்ககிட்ட தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது அம்மா மேலே ஒருத்தர் பொய் சத்தியம் பண்ணுறாரு அப்படின்னும் போது கடுப்பாக தானே செய்யும். அவருக்கு அது வந்து சென்டிமெண்ட் வேல்யூவை ரொம்ப மதிக்காமல் ஒருத்தர் பண்ணதாக தோணியிருக்கலாம், அதனால கெட்ட வார்த்தை பேசியிருக்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா, நீ வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அம்மா இறந்துருவாங்க பொய் சத்தியம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லதெல்லாம் நானும் ஏற்றுக்கல. அதே போல் கூல் சுரேஷ் வந்து சொன்னார்ல, அம்மா கேரக்டரை தப்பாக பேசிட்டானே, அப்படியெல்லாம் அவர் பேசவே இல்லை. அவர் வந்து இவரை தான் திட்டினா அப்படி பொய் சத்தியம் பண்ணுறே அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ட் பண்ணணும்னு வேணும்னு தான் திட்டினா அப்படி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் இந்த தமிழண்டா அப்படின்னு சொல்கிறதே நிறுத்திட்டார்ல. தமிழண்டா அப்படிங்கிறது பெருமைக்குரிய சொல், அதை கோமாளித்தனமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தார் இந்த கூல் சுரேஷ். அதுக்கப்புறம் இந்த வார்த்தையே அவர் யூஸ் பண்ணுறதில்ல, அதிலே தெரியுது குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குது அப்படின்னு சொல்லிட்டு, தப்பை இவர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கமல் சார் வந்து செட்டில் பேசியிருக்கிறாரு, அதனால பிரதீப் பிக் பாஸில் பேசலாமா கெட்ட வார்த்தை அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கெட்ட வார்த்தை யார் பேசினாலும் எனக்கு பர்சனலாக பிடிக்காது, அதுவும் இந்த மாதிரியான ஒரு பப்ளிக் ஷோவில் பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனால் என்னென்னா, கெட்ட வார்த்தை பேசுகிறான் கெட்ட வார்த்தை பேசிட்டான் அப்படின்னு சொல்கிறோமே, அவன் மட்டுமா பேசினான், மற்றவர்கள்லாம் பேசிட்டு தானே இருக்கிறாங்க. கெட்ட வார்த்தை அப்படிங்கிறது தமிழில் பேசினாதான் தப்பா, இங்கிலீஷில் பேசலாமா? இப்போ ரீசெண்டாக எவிக்டான ஐஷு வரை எத்தனை முறை ஸ்டைலாக பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க, இப்பவும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த குரூப்பு பெண்கள் ஒரு அலிகேஷனை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்தார் கமல் சார். அது ஃபேக்குன்னு தெரிஞ்சதும் அதை சரி செய்ய வேண்டியதும் கமல் சாருடைய பொறுப்பு தான். தன் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு அட்ரஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு பிரதீப்க்கு கொடுக்கணும், ரெட் கார்டை ரிவோக் பண்ணும் அப்படிங்கிறதான் அந்த பெட்டிஷன். அந்த பெட்டிஷனை நீங்களும் சைன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். மக்கள் குரலுக்கு கமல் சார் இடம் கொடுக்கல அப்படின்னா, இந்த மாதிரியான குறும்படங்களை சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து போட்டுக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. அது மாதிரி ஏகப்பட்டது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், இதில் நிறைய ஃபேக்காக கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரிலாம் போகிறத விட நம்ம குரலை டெமோக்ராட்டிக் வழியில் கமல் சாருக்கு உணர்த்துறதுக்கான சந்தர்ப்பம் வாய்ப்பு நம்மகிட்ட இருக்குது. இது கமல் சாருக்கு எதிராக ஆள்காட்டி வரல நீட்டுறது கிடையாது, டெமோக்ராட்டிக் டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் பேசிகிட்டே இருப்பார்ல, அதற்காக ஆள் காட்டி வரல நீட்டுற சந்தர்ப்பம். இதை யூஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச வரை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரியான நேரத்தில் சரியான நபருக்காக ஆள் காட்டி விரலை தூக்குவோம்.